أشهد أن لا أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله السلام عليكم ورحمة الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت الله تعالى நம்மீது செய்த பேரருளால் நாம் ஹதரத் மசி மவூத் மஹதி மவூத் அவர்களை ஒப்புக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளோம். எந்த விஷயத்தில் நமக்கு வழிகாட்டல் தேவைப்பட்டாலும், எந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு தேவை ஏற்பட்டாலும், திருக்குர்ஆனில் விளக்கப்பட்ட ஞான முத்துகளை தேடும் தேவை ஏற்பட்டாலும், நாம்
அல்லா தலாவினால் அனுப்பப்பட்ட தூதரின் நூல்களில் அதற்கு வழிகாட்டல் கிடைக்கிறது. அவை நமது பிரச்சனைகளை தீர்க்கின்றன. நான் ஓதிய வசனத்தில் ஜும்மாவில் பெரும்பாலும் நாம் இரண்டாவது ரக்காத்தில் ஓதுகிற ஹாஷியா அத்தியாயத்திலிருந்து நான் ஓதிய வசனத்தில் வருகிறது. அதில் உள்ள அந்த முதல் ஆயத்து நான் ஓதிய வசனங்களுள் முதல் ஆயத்து, அஃபலா யந்துருன இலல் இப்லி கைஃப குலிகத், அதாவது நீங்கள் ஒட்டகங்களை பார்ப்பதில்லையா, அவை எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன. இதற்கு விளக்க ஒரே ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தந்துள்ளார்கள். அதன் ஆழிய அழகான கருத்துகள், அறிவு மற்றும் ஞானம் நம்மை செயல் முன்மாதிரியின் பக்கம் ஈர்க்கின்றன. அன்னார் இந்த வசனத்தின் மூலம் நுபுவத் மற்றும் இமாமத்துக்கு கட்டுப்படுதல் விவகாரத்துக்கு தீர்ப்பு வழங்கினார்கள். நுபுவத் மற்றும் இமாமத்துடன் இணைந்திருப்பவர்களின் அடிப்படை முழுமையான கட்டுப்படுதலாகும். அதனை அன்னார் இபில் அல்லது ஒட்டகங்கள் என்ற சொல்லுடன் இணைத்து விளக்கியுள்ளார்கள். வெளிப்படையாக பார்த்தால் இது வியப்புக்குரியதாக தெரியும். ஒட்டகத்திற்கும் நுபுவத் மற்றும் இமாமத்துக்கு கட்டுப்படுதலுடன் என்ன சம்பந்தம் உள்ளது? ஆனால் இதனை அவர்கள் தெளிவாக விளக்கியுள்ளார்கள். அதிலிருந்து அந்த இணைப்பு பற்றி நமக்கும் வியத்தகு அறிவு கிட்டுகிறது. அன்னாரின் விளக்க உரையை நான் முதலில் எடுத்து வைக்கிறேன். அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனில் அஃலா யந்துருன இலல் இபிலி கைஃப குலிகத் என்ற வசனம் நுபுவத் மற்றும் இமாமத் விவகாரத்திற்கு தீர்வு அளிப்பதில் பெரும் உதவிகரமாக உள்ளது. ஒட்டகத்திற்கு அரபி மொழியில் கிட்டத்தட்ட 1000 பெயர்கள் உள்ளன. பிறகு இங்கு அப்பெயர்களுள் இபில் என்ற சொல் எடுத்தாளப்பட்டுள்ளது. அதில் என்ன ரகசியம் உள்ளது? ஏன் இலல் ஜமலி என்று கூறியிருக்கலாமே? ஜமல் என்றும் ஒட்டகத்திற்கு கூறப்படும். அசல் விஷயம் இவ்வாறு என தெரிய வருகிறது. ஜமல் ஒரு ஒட்டகத்திற்கு சொல்லப்படும், இபில் பண்மை சொல்லாகும். இங்கு அல்லாஹ் சமூக மற்றும் சமுதாய வாழ்க்கை நிலையை சுட்டிக்காட்டுவது நோக்கமாக இருந்தது. ஜமல் என்ற சொல்லை பயன்படுத்துவது மூலம் இந்த பயன் கிடைக்க இயலாமல் இருந்தது. ஆகவே இபில் என்ற சொல்லை இறைவன் விரும்பினான். ஒட்டகங்களில் ஒன்று மற்றதற்கு கட்டுப்படும் திறன் இருக்கிறது. பாருங்கள், ஒட்டகங்களின் மிக நீண்ட வரிசை உள்ளது. எவ்வாறு ஓர் ஒட்டகத்தின் பின்னால் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பில் அணியாக செல்கின்றன. முதல் ஒட்டகம் தலைமை தாங்கும் வகையில் முதலில் செல்கிறது. அது மிகவும் அனுபவம் மிகுந்ததாகவும் பாதைகளை தெரிந்ததாகவும் இருக்கும். பிறகு எல்லா ஒட்டகங்களும் வரிசையாக அதனை பின்பற்றி செல்கின்றன. அவற்றில் ஒன்றில் உள்ளத்தில் கூட சரிசமமாக செல்ல வேண்டும் என்ற ஆசை எழுவதில்லை. குதிரை போன்ற பிற மிருகங்களை விட ஒட்டகங்களில் காணப்படும் இந்த பின்பற்றும் முறை ஓர் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயமாகும். எனவே அல்லாஹ் தஆலா அஃலா யந்துருன இலல் இபிலி என்று கூறி அவற்றின் ஒன்றுபட்ட நிலையின் பக்கம் சுட்டிக்காட்டியுள்ளான். ஒட்டகங்கள் ஓர் அணியாக செல்வது போன்று சமூக ஒருமைப்பாட்டிற்கு ஓர் இமாம் இருப்பதும் அவசியமாகும். பிறகு இன்னொன்றையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வரிசைகள் பிரயாணத்தின் போது காணப்படுகின்றன. ஆகவே உலக பயணத்தின் வெற்றிக்கு ஓர் இமாம் இல்லை என்றால் மனிதன் வழி தவறி அழிந்து போய்விடுவான்.
உலக வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஓர் இமாம் இருப்பது அவசியம். அவர் சரியான வழிகாட்டி கொண்டிருக்க வேண்டும். பிறகு ஒட்டகம் அதிகமாக சுமையை சுமக்கக்கூடியதும் நடக்கக்கூடியதும் ஆகும். அதனிடமிருந்து மனிதனுக்கு கட்டுப்படுதல் மற்றும் சகிப்புத்தன்மையின் பாடம் கிடைக்கிறது. மேலும் ஒட்டகத்தின் ஓர் சிறப்பான பண்பாவது பயணத்தின் போது பல நாட்களுக்கான தண்ணீரை சேர்த்து வைத்துக் கொள்கிறது, கவனமற்றிருப்பதில்லை. ஆகவே மூமீனும் கூட தமது பயணத்தை குறித்து ஆயத்தமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். மிகச்சிறந்த பயண உணவு தக்வாவாகும். கூறுகிறார்கள், உந்தூர் என்ற சொல்லில் இருந்து தெரிய வருவதாவது பார்ப்பது என்றால் வெறுமே குழந்தைகள் பார்ப்பது போன்று அல்ல, அதில் கட்டுப்படுதல் என்ற பாடம் நமக்கு கிடைக்கிறது. எவ்வாறு ஒட்டகத்தில் சமூக ஒருமைப்பாட்டின் நிலை காணப்படுகிறதோ, அவற்றிடம் தலைமைக்கு கட்டுப்படும் திறன் உள்ளதோ, அவ்வாறு மனிதனும் இமாமுக்கு கட்டுப்படுவதை தனது அடையாளமாக ஆக்க வேண்டும். ஏனெனில் ஒட்டகம் அவனது பணியாளாக உள்ளது, அவற்றில் கூட இந்த அடிப்படை பண்பு உள்ளது. கைஃப ஹலிகத் என்ற சொல்லில் ஒட்டகங்களின் இந்த ஒட்டுமொத்த பயன்பாடும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அகை காலத்தில் நம்மை தனது வாக்குறுதி மற்றும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பிற்கு ஏற்ப மஸீஹை மௌத் அனுப்பினான். பிறகு நமக்கு அவரை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பையும் வழங்கினான். பிறகு அவர்களுக்கு பிறகு ஹிலாஃபத் என்ற தொடர் அமைப்பை அருளினான். நாம் இந்த வெகுமதிக்கு கண்ணியம் அளிக்க வேண்டும். பிறகு ஹிலாஃபத் அமைப்பின் உயிரை புரிந்து கொள்ள வேண்டும். ஹதரத் மஸீஹ் மௌத் அலைஹி இஸ்லாம் கூறினார்கள், அதன் கருத்தை மட்டும் கூறுகிறேன். எனது பெயரால் ஜமாத்தின் உறுப்பினரிடமிருந்து பையத்து வாங்குபவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். அதாவது ஹிலாபத்து அன்னாரின் உதவியாளராக அவர்களின் பெயரால் பையத்து வாங்கும். அவர்களின் பெயரால் பையத்து வாங்கப்படுகின்ற போது பிறகு ஹிலாபத்தின் பையத் மற்றும் கட்டுப்படுதல் ஹதரத் மஸீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாமுடன் சென்று இணைகிறது. நான் படித்த மேற்கோளில் நுபுவத் மற்றும் இமாமத்தின் தொடர்பை அன்னார் இபில் ஒட்டகங்களில் சிறப்பு பண்புடன் இணைத்து கூறியுள்ளார்கள். அதன் தெளிவான பொருளாவது, அன்னாருக்கு பிறகு ஹிலாபத் என்ற தொடர் அமைப்புடன் இணைந்திருப்பதன் மூலமே ஹதரத் மஸீஹ் மௌத் அலைஹிஸ்ஸலாமுடைய பையத்தின் கீழ் வருவோருக்கு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உத்தரவாதம் உள்ளது. இந்நிலையில் நாம் ஹிலாபத் அமைப்புடன் இணைந்திருந்தால்தான் ஜமாத்திற்கு முன்னேற்றமும் கிடைக்கும். இதில்தான் ஷேத்தானின் தாக்குதலில் இருந்து தப்புவதற்கான ஏற்பாடும் உள்ளது. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் உங்களுக்கு கேடயமாவார். அந்த கேடயத்திற்கு பின்னால் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக ஏற்பாடும் செய்யப்படும். கேடயத்திற்கு பின்னால் இருப்பது என்றால் முழுமையாக கட்டுப்படுவதாகும். உங்கள் வரிசையில் செல்லுங்கள். உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட உங்கள் அணியில் செல்லுங்கள். அதிலிருந்து சிறிதாவது வெளியில் வந்தால் வழி பிறளவும் தொலைந்து போகவும் கூடிய ஆபத்துண்டு. பிறகு கட்டுப்படுதலுக்காக ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வழிகாட்டலையும் நினைவில் கொள்ள வேண்டும். வமன் அத்தா அமீரி ஃபகத் அத்தானி வமன் அசா அமீரி கதாசானி,
எவர் எனது அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார், எவர் எனது அமீருக்கு கட்டுப்படவில்லையோ அவர் எனக்கு கட்டுப்படவில்லை. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமீருக்கு கட்டுப்படுதல் பற்றிய பல வழிகாட்டல்கள் உள்ளன. அதுபோன்று திருக்குர்ஆனிலும் பல இடங்களில் கட்டுப்படுதல் குறித்து கட்டளையிடப்பட்டுள்ளது. எனவே இதுவே ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான ரகசியம் என்று ஜமாத்துடன் தொடர்புள்ள ஒவ்வொருவரும் அறிவது அவசியமாகும். ஆகவே இந்த விஷயத்தை புரிவது ஜமாத் மக்களுக்கு மிக மிக அவசியமாகும். குறிப்பாக இக்காலகட்டத்தில் சுதந்திரம் என்ற பெயரில் தவறான சிந்தனை பரவியுள்ளது. ஏன் நம்மீது கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன? ஏன் சில விவகாரங்களில் நமக்கு சுதந்திரம் இல்லை? ஓர் அஹ்மதி முஸ்லிம் நினைவில் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு அனுமதிக்கப்பட்ட சுதந்திரத்தையும் இஸ்லாம் தம்மை ஒப்புக்கொண்டவருக்கு வழங்கியுள்ளது. எவ்வளவு சுதந்திரம் இஸ்லாத்தில் உள்ளதோ அவ்வளவு பிற மதங்களில் கூட ஒருவேளை இல்லை எனலாம். இன்னும் சொல்வதாயின் இஸ்லாத்துடன் ஒப்பிடும்போது எந்த மதத்திலும் இல்லை. ஆனால் சில வரம்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அது மனிதனின் நல்லொழுக்கத்தை சரி செய்வதற்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் ஜமாத்தின் ஒருமைப்பாட்டிற்காகவும் ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நிலைநாட்டப்பட்டுள்ளன. அவற்றுக்குள் இருப்பது அவசியமாகும். இங்கு நான் பொறுப்பாளர்களுக்கும் கூறுவேன், ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கு உதவி ஒத்தாசைக்காரர்களாக இருக்க விரும்பினால் பதவி என்பது பெருமைக்காக பெறுவதல்ல, தனது பெருமையை வெளிப்படுத்தவும் தனது அகம்பாவத்தை காண்பிப்பதற்காகவும் பெறப்படுவதில்லை. கட்டுப்படுதல் என்ற கருத்தை முதலில் பொறுப்பாளர்கள்தான் உணர வேண்டும். எல்லா மட்டத்திலும் உள்ள பொறுப்பாளர்களுக்கும் இது பொருந்தும். பொறுப்பாளர்கள் இந்த கருத்தை புரிந்துவிட்டால் பிறகு ஜமாத் தனிநபர்கள் தன்னாலேயே இக்கருத்தை புரிந்து விடுவர். ஒவ்வொரு மட்டத்திலும் நமக்கு கட்டுப்படுதலின் காட்சி தென்படும். ஒட்டகங்களின் வரிசையை பின்பற்றியவாறு எல்லோரும் காணப்படுவோம். ஒரு திசையில் செல்பவர்களாக நாம் காணப்படுவோம். ஓர் இமாமுக்கு பின்னால் அடிக்கடி பின்பற்றுபவராக தென்படுவோம். எனவே அமீரும் சதுரும் பிற பொறுப்பாளர்களும் முதலில் தம்மை ஆய்வு செய்யுங்கள். தமது கட்டுப்படுதலின் தரம் அவ்வாறு உள்ளதா? காலத்தின் ஹலீஃபாவிடமிருந்து வருகிற ஒவ்வொரு கட்டளையும் எந்த முணுமுணுப்பும் இன்றி செயல்படுத்துகிறோமா, அல்லது அதற்கு வேறு விளக்கம் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றோமா? வேறு விளக்கம் எடுப்போம் எனில் அது கட்டுப்படுதல் அல்ல. ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தின் ஒரு சம்பவம் ரிவாயத்துகளில் வருகிறது. ஒரு வீதியில் சென்று கொண்டிருந்த அன்னாரின் ஒரு சஹாபியான அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு உட்காருங்கள் என்ற சப்தம் கேட்டதும் உட்கார்ந்து விட்டார்கள். குரல் கேட்டதும் இது பள்ளிக்குள் இருப்பவர்களுக்காக கூறப்பட்டது என்று கூறவில்லை, மாறாக குரலை கேட்டதும் உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்தவாறு சிரமப்பட்டு சிறிது சிறிதாக மசிதை நோக்கி நகர்ந்தார். ஒருவர், உமக்கு என்ன ஆயிற்று, இப்படி தவழ்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் பதில் கூறினார், உள்ளிருந்து ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உட்காருங்கள் என்ற குரல் வந்தது, உட்கார்ந்து விட்டேன். கேட்பவர், இது உள்ளே இருப்பவர்களுக்காக கூறப்பட்டது என்றார். அதற்கு அவர் பதில் கூறினார், எனக்கு அது பற்றி எல்லாம் தேவையில்லை. இது உள்ளே இருப்பவர்களுக்காக கூறப்பட்டதா, வெளியே இருப்பவர்களுக்காக கூறப்பட்டதா, அல்லது எல்லோருக்காகவும் கூறப்பட்டதா,
எனது செவியில் அல்லாஹ்வின் தூதரின் குரல் கேட்டது, நான் கட்டுப்பட்டேன். அதுவே எனது நோக்கம். இதுவே கட்டுப்படுதலின் தகுதியாகும். இதனை நாம் பெற வேண்டியது அவசியமாகும். பொறுப்பாளர்கள் காலத்தின் கலீஃபாவிடமிருந்து ஒரு வழிகாட்டல் வந்தால் அதனை செயல்படுத்தத்தான் செய்கிறார்கள். ஆனால் மனமில்லாமல் செய்கிறார்கள். அவர்கள் அமல் செய்ய சம்மதிக்கிறார்கள் தான், ஆனால் விருப்பம் இல்லாமல் அமல் செய்கிறார்கள். விருப்பம் இல்லாமல் அமல் செய்வது கட்டுப்படுதல் அல்ல. கட்டுப்படுதல் என்பது காலதாமதமின்றி உடனே செய்வது. தனிப்பட்ட ஒரு கருத்தை கொண்டிருப்பது தவறான ஒன்று அல்ல. ஆனால் ஒரு விவகாரத்தில் ஹலீஃபாவின் காலத்தின் ஹலீஃபாவிடமிருந்து இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பு வந்துவிட்டால் தமது கருத்தை முற்றிலும் மறந்து விடுவது அவசியமாகும். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் கூறுவார்கள், சில விவகாரங்களில் எனக்கு ஒரு கருத்து இருக்கும். எனது கருத்தை ஆதாரத்துடன் ஹலீஃபத்துல் மஸீஹ்க்கு எடுத்து வைக்கிறேன். எனது கருத்து மறுக்கப்பட்டு விட்டால் எனது கருத்து ஏன் மறுக்கப்பட்டது என்ற எண்ணம் ஒருபோதும் வருவதில்லை. பிறகு காலத்தின் ஹலீஃபாவின் கருத்தே எனது கருத்தாகிவிடுகிறது. பிறகு முற்றிலும் கட்டுப்பட்டவாறு காலத்தின் ஹலீஃபா தந்த அக்கருத்தை செயல்படுத்த தொடங்கிவிடுகிறேன். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், மரணித்தவரை குளிப்பாட்டுபவரின் முன்னால் இருக்கும் இறந்த உடலை போன்று உங்களை இமாமின் கையில் தந்துவிடுங்கள். எவ்வாறு இறந்தவர் சுயமே இயங்க முடியாதோ, அதனை குளிப்பாட்டுபவரே அங்கிங்கு அசைக்கிறாரோ, அதுபோன்று முழுமையாக கட்டுப்படுபவரின் கடமையாவது தம்மை தாமே இமாமின் கையில் தந்துவிட வேண்டும். இந்த தகுதியை பெற்றுவிட்டால் பையத் உடன்படிக்கையை பேணுபவராக ஆகிவிடுவீர்கள். அப்போதுதான் அல்லாஹ்வும் அவனது ரசூலும் கூறியுள்ள கட்டுப்படுதலின் தகுதியை பெற்றவராவீர்கள். ஆகவே நம்மில் ஒவ்வொருவரும் பையத்திற்காக உறுதிமொழி கூறியவர்களிடம் வெறும் யோசனை மட்டும் ஏற்பட்டால் போதாது, அமல் மூலம் நிரூபித்து காட்ட வேண்டும். தமது முன்மாதிரியை புதிதாக வந்தவர்களுக்காகவும் தமது பிள்ளைகளுக்காகவும் நிலைநாட்ட வேண்டும். இளைஞர்கள் தமது முன்மாதிரியை பெரியவர்களுக்கு காட்ட வேண்டும். பெரியவர்கள் தமது முன்மாதிரியை காட்ட வேண்டும். அதனை இளைஞர்கள் பார்க்க வேண்டும், கற்க வேண்டும். எல்லாவற்றிலும் அதிகமாக இந்த தகுதி மேலிருந்து கீழ் வரை ஒவ்வொரு பொறுப்பாளரும் தம்மிடம் நிலைநிறுத்தி காட்ட வேண்டும். சில மனங்களில் அவ்வப்போது ஒரு கேள்வி எழுகிறது, எனக்கு கிட்டிய அந்த செய்திகள் உண்மையென்றால், அதாவது நான் எனக்கு கிடைத்த தகவல்களை கூறுகிறேன், அது உண்மையென்றால் அவர்கள் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளனர், முழுமையான கட்டுப்படுதல் ஒருவேளை நஷ்டம் விளைவிக்கக்கூடும். இந்த சிந்தனை ஒரு சிலரிடத்தில் ஏற்பட காரணம் ஒருவேளை இவ்வாறு இருக்கலாம், முழுமையான கட்டுப்படுதல் நஷ்டம் விளைவித்துவிடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். இங்கு ஜெர்மனியில் ஹிட்லர் தனது ஒவ்வொரு கட்டளையையும் மக்கள் ஏற்குமாறு செய்தார். சர்வாதிகாரியாக ஆகியிருந்தார். இதன் பாதிப்பு இரண்டாவது உலக போரில் ஏற்பட்டது. இதனால் நமது ஜெர்மனிக்கு அதில் தோல்வி ஏற்பட்டது. நாம் அதனால் நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தது, தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. நான் இங்கு ஒவ்வொரு அகமதி மற்றும் புதிதாக வருகிற ஒவ்வொருவர் மற்றும் ஒவ்வொரு இளைஞரிடமும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன், இமாமத் ஹிலாஃபத் மற்றும் டிக்டேட்டர்ஷிப் இரண்டுக்கும் இடையில் பெரும் வித்தியாசம் உண்டு. ஹிலாஃபத் காலத்தின் இமாமை ஒப்புக்கொண்ட பிறகு நிலைநாட்டப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலாவின் வாக்குறுதிக்கு ஏற்ப நிலைநாட்டப்பட்டுள்ளது.
ஒப்புக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் ஓர் உறுதி எடுக்கிறார், நாம் ஹிலாபத்தின் அமைப்பை தொடரச் செய்வோம் என்று. மார்க்கத்தில் எந்த பலவந்தமும் இல்லை. அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். பிறகு அந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு அந்த உறுதிமொழியை பேணுவதும் கூட அவசியமாகும். அந்த உறுதிமொழியை ஹிலாபத்தை நிலைநாட்டும் பொருட்டு ஓர் அகமதி எடுத்துள்ளார். அது சமூக ஒருமைப்பாட்டிற்கு மிகவும் அவசியமாகும். ஹிலாபத்திற்கு கட்டுப்படுவோம் என்ற உறுதிமொழியை பேண வேண்டிய அவசியம் ஏனெனில், ஓர் இமாமின் தலைமையில் இறைவனின் ஆட்சியை உலகத்தாரின் உள்ளத்தில் நிலைநாட்டுவதற்காக செய்யப்படும் ஒரு கூட்டு முயற்சியாகும். பிற முஸ்லிம்கள் இமாம் இல்லாமல் இருக்கின்றனர். ஜமாத் அஹ்மதியாவின் இந்த முயற்சிகள் ஹிலாபத்துடன் தொடர்பு வைத்தவாறு செய்யப்படுகின்றன. அவற்றின் வெற்றியின் விளைவுகள் தெரிவிப்பதாவது, இஸ்லாத்தின் உண்மையான போதனைகள் பிற முஸ்லிம்களிடம்தான் உள்ளன. ஆனால் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளுடன் இந்த விளைவுகளை, வெற்றியின் விளைவுகளை பெறுவது ஹிலாபத்தின் சரடில் கோர்க்கப்பட்டதால் தான் நேர்ந்தது. பிறகு ஹிலாபத்தின் நோக்கம் அடியார்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் ஊட்டுவது, அந்த கடமையை ஒப்புக்கொள்ள செய்வது, நிலைநாட்டுவது, கூட்டு முயற்சி மூலமாக அதனை நிறைவேற்ற முயற்சிப்பது, மார்க்கத்திற்கு உலகத்தை விட முன்னுரிமை தருவதற்காக ஜமாத் மக்களிடம் ஒரு ரூஹை உருவாக்குவது, மார்க்கம் எவ்வாறு இருப்பினும் உலகத்தை விட முன்னுரிமை பெற வேண்டும் என்று கவனம் ஊட்டுவது, அதிலேயே உங்கள் வாழ்வு, உங்கள் நிலைப்பு இருக்கிறது, உங்கள் சந்ததிகளின் வாழ்வு உள்ளது என்று கவனம் ஊட்டுவது, இந்த ரூஹை ஊதுவதும் ஆகியவையும்தான் ஹிலாபத்தின் பணியாகும். தௌஹீதை நிலைநாட்ட முழுமையான முயற்சி செய்வதும் ஹிலாபத்தின் பணியாகும். உலகத்தின் தலைவர்கள் என்றால் அவர்களுக்கு உலகம்தான் நோக்கம். அவர்களுக்கு தமது உலகியல் ஆட்சியின் எல்லைப்புறங்களை விரிப்பது அவர்களின் வேலை. அந்த கவலைதான் அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறது. அவர்களுக்கு அதனை கண்காணிப்பதுதான் வேலை. உலகில் பாருங்கள், தமது நாட்டிற்கு வெளியே சென்று பிற நாட்டின் சுதந்திரத்தை பறிக்க முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் டிக்டேட்டர், சர்வாதிகளாக இருப்பினும் சரி, பிற ஆட்சியாளர்களாக இருந்தும் சரி, இதுவே உலகியலாளர்களின் பணியாகும். அவர்களுக்கு பொய்யான அகங்காரம் கௌரவத்திற்காக நீதியை நசுக்கி விடுவதும் அவர்களது பணியாகும். இவை நமக்கு முஸ்லிம் உலகிலும் காண கிடைக்கிறது, பிற உலகிலும் காண கிடைக்கிறது. எந்த டிக்டேட்டர் தனது நாட்டின் குடிமக்களுடன் தனிப்பட்ட தொடர்பு வைத்துள்ளார்? காலத்தின் ஹலீஃபா உலகில் பரவியுள்ள ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு சந்ததிகளுடன் தனி தொடர்பு கொண்டுள்ளார். அவர்களிடமிருந்து கடிதங்கள் வருகின்றன. அவற்றுள் அவர்களது சொந்த பிரச்சனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த தினசரி வருகிற கடிதங்களை பார்ப்பதும் கூட உலகவாதிகளுக்கு நம்ப முடியாத விஷயமாகும். ஹிலாபத் மட்டும்தான் உலகத்தில் வசிக்கிற ஒவ்வொரு அஹ்மதியின் கஷ்டத்தின் மீதும் கவனம் செலுத்துகிறது. அவர்களுக்காக ஹலீஃபா துஆ செய்கிறார். எந்த உலக தலைவர் நோயாளிகளுக்காக துஆ செய்கிறார்? எந்த தலைவர் தனது நாட்டின் பெண் மக்களின் கல்யாணத்திற்காக நிம்மதி இழந்து துஆ செய்கிறார்?
எந்த தலைவருக்கு தனது நாட்டின் பிள்ளைகளின் கல்விக்காக கவலை உள்ளது? அரசாங்கங்கள் நிச்சயமாக கல்வி நிறுவனங்களை திறக்கின்றன, உடல் ஆரோக்கியத்திற்கான நிறுவனங்களை திறக்கின்றன, கல்விக்காக ஏற்பாடு செய்கிறது. ஆனால் இவ்வுலகில் பரவியுள்ள குழந்தைகளின் கல்விக்காக இன்று காலத்தின் ஹலீஃபாவின் கவலை கிடைக்கிறதென்றால் அது ஜமாத் அஹ்மதியாவின் குழந்தைகள் குறித்து காலத்தின் ஹலீஃபாவுக்கு கவலை உள்ளது. எனவே அவர்கள் நற்பேறு பெற்றவர்களாவர். அவர்களின் தேக ஆரோக்கியம் குறித்து காலத்தின் ஹலீஃபாவுக்கு கவலை உள்ளது. திருமணம் சம்பந்தமான தொடர்பு விவகாரங்கள் சுருக்கமாக முழு உலகிலும் பரவியுள்ள அகமதிகளின் பிரச்சனைகள், அது சொந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது ஜமாத் பிரச்சனையாக இருக்கட்டும், காலத்தின் ஹலீஃபாவின் கவனம் படாத எதுவும் இல்லை. அதனை தீர்ப்பதற்காக அவர் செயல் ரீதியான முயற்சிகளுடன் அல்லாஹ்வின் குனியாமலும் துவா செய்யாமலும் இருந்த எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் சரி, எனக்கு முன்பிருந்த ஹலீஃபாக்களும் சரி, இதையே செய்து வந்தனர். இதெல்லாம் நான் கோடிட்டு காட்டியதான். எண்ணற்ற பணிகளை அல்லாஹ் தஆலா அவரிடம் ஒப்படைத்துள்ளான். அவர் அதனை செய்ய வேண்டியுள்ளது. உலகில் எந்த நாடும் உறங்க செல்லும் முன் அவரது மணக்கண் முன் வராமல் இல்லை. அவர்களுக்காக அவர் தூங்கும் போதும் விழிக்கும் போதும் துவா செய்யாமலும் இல்லை. இதனையெல்லாம் நான் செய்கிற உபகாரம் என்று கூறுவதற்காக நான் சொல்லவில்லை, மாறாக இவை எனது கடமையாகும். இதனை விட அதிகமாக எனது கடமையை நிறைவேற்றுபவராக அல்லாஹ் என்னை ஆக்குவானாக. நான் கூற காரணம் இது மட்டும்தான். ஹிலாஃபத்தையும் உலக தலைவர்களையும் ஒப்பிடவே முடியாது, இது முற்றிலும் தவறாகும். சில நேரத்தில் உலக தலைவர்களிடம் பேச்சுவாக்கில் நான் இந்த கடிதங்களை தினமும் பார்க்கிறேன் என்று கூறுவதுண்டு. சொந்த கடிதங்கள், அலுவல் சார்ந்தவை, அவர்கள் வியந்து போகிறார்கள், எவ்வாறு இது சாத்தியம் என்று. ஆகவே அவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதற்கான கேள்விக்கே இடமில்லை. சிலரது இன்னொரு தப்பெண்ணத்தையும் அகற்றுகிறேன். நான் பையத் நிபந்தனைகள் என்ற ஹொத்பாவின் தொடரில் இதனை விரிவாக கூறியிருந்த போதிலும் இதனை கூறிக்கொள்கிறேன். ஒவ்வொரு அகமதியும் பையத் செய்யும் போது காலத்தின் ஹலீஃபா என்னென்ன நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறார்களோ அதனை ஒப்புக்கொள்வதாக உறுதி எடுக்கிறார்கள். நல்ல என்ற சொல்லுக்கு தாம் தான் வரையறை செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்கள். அவர்கள் தெளிவுபெறட்டும். மாரூஃப் என்ற சொல்லிற்கான வரையறையை அல்லாஹ்வும் அவனது ரசூலும் தந்துவிட்டார்கள். முதலிலேயே அது வரையறை செய்யப்பட்டு விட்டது. நல்ல தீர்மானங்கள் என்றால் குர்ஆன் சுன்னத்திற்கு ஏற்ப அமைந்தது. ஒரு ஹிலாஃபத் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்புக்கு ஏற்ப அலா மின்ஹாஜ் நுபுவத், நுபுவத்தின் வழியில் வந்த ஹிலாஃபத் நிலைநாட்டப்பட்டு அதற்கு ஏற்ப நடக்க வேண்டும். அத்தகைய நுபுவத் அமைந்து விட்டது. பிறகு ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அவர்களது பணியை மேற்கொண்டு எடுத்து செல்லக்கூடிய அந்த ஹிலாஃபத் நிரந்தரமானது. அது குர்ஆன் சுன்னத்துக்கு மாற்றமாக வேலை செய்யவே முடியாது. இதுவே மாரூஃப், நல்லதாகும். இங்கு நல்லது மாரூஃப் என்பதன் பொருள் இதுவாகும். கட்டுப்படுதலை தவிர பிறருக்கு வேறு வழியே இல்லை. அல்லது குர்ஆன் சுன்னத்துக்கு முரண்படுவதாக நிரூபிப்பதாக இருந்தால் ஹலிஃபே வக்தின் இன்ன தீர்மானம் அல்லது இன்ன பணி குர்ஆன் சுன்னத்துக்கு மாற்றமானது என்று நிரூபிப்பதாக இருந்தால், இன்னும் ஒன்றை கூறுவேன்,
ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹுலஃபாய ராஷிதீனுடைய நடைமுறையும் கூட உங்களுக்கு வழி நடக்கத்தக்கதாகும், அதன்படியும் நடங்கள். ஆக இந்த தீர்ப்பு தவறு என்று நிரூபிப்பதற்காக முதலில் நிரம்ப யோசிக்க வேண்டும். ஜமாத்துக்குள் இருந்தவாறு ஒரு விஷயம் கூற வேண்டுமெனில், ஒழுக்கத்தை பேணியவாறு காலத்தின் ஹலீஃபாவுக்கு எழுத வேண்டும். எழுதுவதற்கு அனுமதி உண்டு, அங்கிங்கு பேசுவதற்கு அனுமதி இல்லை. அங்கும் இங்கும் அமர்ந்து தப்பெண்ணத்தை பரப்ப அனுமதி இல்லை. புரிந்து கொண்டவரின் புரிதலில் தவறு இருக்குமெனில் அதன் மூலம் காலத்தின் ஹலீஃபா அதனை அகற்ற முடியும். அவருக்கு எழுதும் போது இந்த தவறை ஹலீஃபா ஜமாத்தின் முன் வைக்க வேண்டும் என்று கருதினால் ஜமாத்திடம் கூறலாம். ஜமாத் வளர்ச்சியடையும் போது நயவஞ்சகர்கள், தமது காரியத்தை செயல்படுத்த விரும்புவர், பொறாமைக்காரர்கள் தமது பணியை செய்வார்கள். ஹிலாபத்தின் உண்மையான பற்று எதுவெனில், அத்தகையோரின் சூழ்ச்சிகளை எல்லா வகையிலும் முறியடிக்க வேண்டும். ஹிலாபத்துடன் தப்பெண்ணத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சி செய்கின்றார்கள், அவர்களை அருகில் கூட நெருங்க விடாதீர்கள். ஹதரத் மௌலவி ஷேர் அலி சாபுடைய ஒரு சம்பவம், அன்னார் திருக்குரானை ஆங்கில மொழியாக்கம் செய்வதற்காக லண்டன் வந்திருந்தார்கள். அவர்கள் அநேகமாக பம்பாயிலிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் லண்டன் வந்து சேர்ந்தபோது ஜும்மாவுடைய நாள் வந்தது. அன்னாரை இன்று ஜும்மா நாள், தாங்கள் ஜும்மா நடத்துங்கள் என்று ஜமாத் கேட்டுக்கொண்டது. காதியானிலிருந்து வந்துள்ளீர்கள் பெரியவர் சஹாபி, தங்களிடமிருந்து நாங்களும் அருள் பெறுவோம் என்று கேட்டுக்கொண்டது. அவர்களை முன்னர் யாரும் அங்குள்ளவர்கள் பார்த்ததில்லை. அன்னார் ஹொத்வா கொடுத்தார்கள், பாருங்கள், நீங்கள் என்னை அறிய மாட்டீர்கள், சிலர் என்னை பார்த்தும் இருக்க மாட்டீர்கள், என்னை ஜும்மா தொழுவிக்குமாறு நிறுத்திவிட்டீர்கள், இன்று என்னை இமாமாக்கிவிட்டீர்கள். இஸ்லாமிய போதனையாவது இமாம் தொழும்போது தவறு செய்துவிட்டால் பின்பற்றுபவர் சுபஹானல்லாஹ் கூற வேண்டும். உங்கள் சுபஹானல்லாஹ் கேட்டு இமாம் தம்மை திருத்திக் கொண்டால் சரி, இமாம் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் உங்களது வேலை அவர் என்ன செய்கிறாரோ அவரை தொடர்வதுதான். உங்களது பணி முழுமையான கட்டுப்படுதலுடன் அவருடன் சேர்ந்து உட்கார்ந்து எழுவதுதான். நீங்கள் சுயமே தொழுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதே போன்று உட்காருவது குனிவதுதான். மேலே கூறினார்கள், தற்காலிக இமாமத்தில் இவ்வளவு தகுதியும் கட்டுப்படுதலும் இருக்கும் என்றால், ஹலிஃபே வக்தின் பையத்தின் கீழ் வந்து நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீர்கள், மகிழ்ச்சியும் உறுதிமொழி எடுத்தும் சேர்கிறீர்கள், பிறகு அதில் எவ்வளவு கட்டுப்படுதல் வேண்டும்? நீங்கள் நன்றாக யோசித்துதான் பைய செய்துள்ளீர்கள். ஆகவே நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், பையத் உறுதிமொழியை நிறைவேற்றுவதற்கு கட்டுப்படுதல் மிக மிக முக்கியமாகும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், கட்டுப்படுதல் எத்தகைய விஷயம் என்றால், உண்மையான உள்ளத்துடன் அதனை மேற்கொண்டால் உள்ளத்தில் ஓர் ஒளியும் ஒரு ரசனையும் ஒரு வெளிச்சமும் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு கட்டுப்படுதல் அவசியமோ அந்த அளவுக்கு முயற்சிகளுக்கும் கூட அவசியமில்லை. ஆனால் ஆம், அந்த கட்டுப்படுதல் உண்மையானதாக இருக்க வேண்டும். இது ஒரு சிக்கலான விஷயமாகும். கட்டுப்படுதலுக்கு ஒருவர் தனது இச்சைகளை பலியிட்டு விடுவது அவசியமாகும். அதுவன்றி கட்டுப்படுதல் ஏற்பட முடியாது. மனதின் விருப்பங்கள் எத்தகையது என்றால், பெரும் ஏகத்துவவாதிகளின் உள்ளத்தில் கூட
அது சிலையாகி விடும். பெரும் தௌஹீதின் வாதம் செய்வோர் கூட கட்டுப்படுதலை விட்டு வெளியேறி விடுகின்றார்கள். சிலைகளை உருவாக்கி கொண்டு அமர்ந்து விடுகின்றனர். கூறுகிறார்கள், எந்த சமுதாயமும் ஒரு சமுதாயம் என்று அழைக்கப்பட முடியாது. அவர்கள் கட்டுப்படுதலின் விதிகளை கடைபிடிக்காமல் அதற்குள் சமூக ஒருமைப்பாடு ஆகியவற்றின் ரூஹ் ஊதப்படுவதில்லை. கூறுகிறார்கள், முரண்பட்ட கருத்துக்களை விட்டுவிடுங்கள், ஒன்றுக்கு கட்டுப்படுங்கள். எதற்கு கட்டுப்படுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டல்லானோ அதற்கு கட்டுப்படுங்கள். பிறகு எதனை விரும்புகிறீர்களோ அது ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய கரம் ஜமாத்தின் மீது இருக்கிறது. அதில் உள்ள ரகசியம் இதுதான். அல்லாஹ் தஆலா தௌஹீதை விரும்புகிறான். இந்த கட்டுப்படுதலின்றி ஒருமை நிலைநாட்டப்பட முடியாது. இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கிறோம், சஹாபாக்கள் முழுமையான கட்டுப்படுதல் காரணமாக தமது கழுத்துகள் துண்டிக்கப்படுவதையும் கண்டு தயங்கியதில்லை. சில வருடங்களில் இஸ்லாத்தை உலகில் பரப்பிவிட்டனர். இதற்கு காரணம் கட்டுப்படுதலாகும். போர்களால் தான் இஸ்லாம் பரவியது என்று அதற்கு பொருள் அல்ல. இதற்கு பொருள், அவர்கள் தப்லீக் செய்தார்கள், யுத்தங்கள் எதிர்பட்டன, எதிரிகளின் பெரும்பான்மை, எண்ணிக்கை, தாக்குதல்கள் ஆகியவை அவர்களின் பணியை தடுக்க முடியவில்லை. கட்டுப்படுதலின் ரூஹ் இருந்ததால் தான் எதிரிகளின் முன் நின்றனர். இதற்கு எதிராக ஹஜ்ரத் மூசா அலை இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் கட்டுப்படுதலின் முன்மாதிரி காட்டாது 40 ஆண்டுகள் வரை தம்மை தாமே வெகுமதிகளில் இருந்து தடுத்துக் கொண்டனர். ஆகவே முன்னேற வேண்டும் எனில் இக்காலத்திற்கான ஜிஹாத் ஆகிய தமது தர்பியத்தின் ஜிஹாதை செய்ய வேண்டும். பிறகு தப்லீக் மூலமாக ஜிஹாத் செய்ய வேண்டும். காலத்தின் ஹலீஃபாவின் பின்னால் சென்றவாறு செய்ய வேண்டும், அதனை பேண வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்ஸலாம் இபில், அதாவது ஒட்டகங்களின் உதாரணம் மூலமாக தெளிவுபடுத்தியது போன்று அமல் செய்ய வேண்டும். கட்டுப்படுதலை தனது இரண்டாவது இயல்பாக ஆக்க வேண்டும். இன்னும் சொல்வதாயின், ஒவ்வொன்றின் மீதும் இமாமுக்கு கட்டுப்படுதலுக்கு மேன்மை தர வேண்டும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்ஸலாமுடைய தஃப்ஸீரின் ஒளியில் மேலே கூறுகிறேன், அழிவிலிருந்தும் தடுமாற்றத்திலிருந்தும் தப்புவதற்கு தமது கட்டுப்படுதலை மிக உயரிய இடத்தில் வைக்க வேண்டும். பொறுமையுடன் சிரமங்களை கடக்க ஹிலாபத்துடன் இணைந்திருந்தால்தான் முடியும். அஹ்மதிய எதிரிகள் எவ்வளவுதான் நமக்கு நெருக்கடி கொடுத்தாலும், அழுத்த நினைத்தாலும், தமது திட்டங்களுக்கு ஏற்ப கஷ்டம் கொடுத்தாலும், நம்மை தீர்த்து கட்ட இறுதி முயற்சிகள் செய்தாலும், அல்லாஹ் தஆலா இவையெல்லாம் இருந்தும் கூட நம்மை நமது இலக்கை நோக்கி இட்டுச் செல்கின்றான். ஆனால் நிபந்தனை கட்டுப்படுதல், முழுமையான கட்டுப்படுதல் ஆகும். இன்று நாம் பார்க்கிறோம், பிற முஸ்லிம்கள் நிச்சயமாக தாம் திருக்குர்ஆன் மற்றும் சுன்னத்தை நம்புவதாகவும் அமல் செய்வதாகவும் வாதிக்கிறார்கள். முதலில் நான் கூறியது போன்று, ஆனால் பொறுமை சகிப்புத்தன்மை அவர்களிடம் காணப்படுவதில்லை. இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதை தவிர என்ன வேலையை மக்கள் செய்கிறார்கள்? ஆகவே இது ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்ஸலாமுடைய ஜமாத்திடம் மட்டுமே காணப்படுகிற தனிச்சிறப்பு மிக்க முத்தாகும். இந்த பொறுமை மற்றும் சகிப்பு தன்மையின் எத்தகைய முன்மாதிரியை காட்டுகிறார்கள் என்றால் அது பொறாமை கொள்ளத்தக்கதாகும். கஷ்டங்களை சகிப்பதில் அவர்கள் காட்டுகிற முன்மாதிரி தொடக்க கால முஸ்லிம்களிடம் மட்டும்தான் தென்பட்டன. வாஹரீன மின்ஹும் லம்மா அல் ஹக்கூபிஹும் என்ற கருத்து
இக்காலத்தில் தெளிவாகிறது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஒட்டகம் பயணத்திற்காக தண்ணீரை சேமித்து வைக்கிறது. தேவையின் போது தண்ணீர் பற்றாக்குறையை எவ்வாறு சமாளிப்பேன் என்று திணறுவதில்லை. தண்ணீரை சேமித்து வைத்தால் அது தேவையின் போது பயன்படும். அன்னார் கூறினார்கள், மோமீனும் கூட பயணத்திற்காக எப்போதும் தயாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இந்த ஆயத்தமும் எச்சரிக்கையாக இருப்பதும் எவ்வாறு? அது வழியிடை உணவுடன் இருப்பது கொண்டு முடியும். மோமீனும் இவ்வுலகில் நான் முன்னர் கூறியது போன்று ஒரு பயணியை போன்றிருக்கிறார். எனவே ஒரு மூமீனுக்கான மிகச்சிறந்த பயண உணவு தக்வாவாகும். ஆகவே தமது அமல்கள் மற்றும் இபாதத்துகளுக்கு ஒரு நிறம் தர வேண்டும். அதன் மூலம் அது நமக்கு மிகச்சிறந்த வழி உணவாக நிரூபணமாக வேண்டும். இக்காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்ட அதன் மூலம் நமக்கு ஆன்மீக நீர் கிடைத்துவிட்டது. அதனை பராமரித்து பயன்பெறுவது நமது பணியாகும். ஆகவே இந்த உண்மையையும் ஒவ்வொரு அகமதியும் புரிய வேண்டிய தேவை உள்ளது. முழுமையான கட்டுப்படுதலுடன் காலத்தின் இமாமின் பேச்சுகளை கேட்பவரும் அமல் செய்பவரும் நற்பேறு பெற்றவர். இதுவே அவருக்கு ஹிலாபத் என்ற வெகுமதியில் இருந்து அருள் பெறுபவராக்குகிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் ஹிலாபத்தின் அருள்களில் இருந்து பயன்பெறுபவர் அமலே சாலி செய்பவர் என்று கூறுகின்றான். அவர் இபாதத் செய்பவர், தௌஹீதை நிலைநாட்டுபவர், அத்தகையோரே தக்வாவின்படி நடப்பவர் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டவாறு நாம் எவ்வாறு ஹிலாபத்தில் அவ்வப்போது உலக நோக்கமும் இருக்கலாம் என்று கூற முடியும். அல்லது ஹிலாபத்தின் நோக்கமும் கூட உலகவாதிகளின் நோக்கம் போன்றே என்று எவ்வாறு கூற முடியும்? உலக நோக்கம் கொண்டோருக்கு ஆன்மீகத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. அவர்கள் எல்லா உலக வாய்ப்புகளையும் வைத்துக் கொண்டிருந்தும் கூட பெரும்பாலான நேரங்களில் வெற்றி பெறுவதில்லை. அவர்களின் உலக நோக்கம் நிறைவேறுவதில்லை. கடைசி வெற்றி கிடைப்பதுதானே வெற்றி, அது கிடைப்பதில்லை. ஆனால் இறைவனது திருப்தியை பெற்றவர்கள் மற்றும் தக்வாவின்படி நடப்பவர்களின் நோக்கம் உலக வெற்றி அல்ல, மாறாக முழுமையான கட்டுப்படுதலுடன் அல்லா தாலாவுடைய நெருக்கத்தை பெறுதலும் தக்வாவில் மேம்படுவதும் ஆகும். நமது நோக்கம் இறைவனது ஆட்சியை உலகில் நிலைநாட்டுவது. எந்த சுய நல நோக்கமும் இல்லை. தௌஹீதின் கொடியை ஏற்றுவது, உலகின் உள்ளத்தை வெற்றி கொண்டு உலகை ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொடியின் கீழ் கொண்டு வருவது. இந்த நோக்கத்திற்காகத்தான் நமது தப்லீக் புரோகிராம்களும் பிற புரோகிராம்களும் உள்ளன. இதனை பெறுவதற்கு நமக்கு துஆவின் பக்கம் கவனம் உள்ளது இருக்கவும் வேண்டும். ஆகவே ஹிலாபத் இந்த நோக்கங்களை பெறுவதற்காக பணி செய்கிறது. ஆனால் நான் கூறியது போன்று அதன் ரூஹை புரிய வேண்டியது அவசியம். ஹிலாபத் என்றால் என்ன? அது புரிவதற்கு முழுமையான கட்டுப்படுதலின் மீது ஓர் நிச்சய உறுதி ஏற்பட வேண்டும். ஒருவர் எவ்வளவுதான் ஆலிமாகவும் திட்டமிடுபவராகவும் பேச்சாளராகவும் தம்மை கருதினாலும் அவரிடம் கட்டுப்படுதல் இல்லை என்றால் அவருக்கு ஜமாத் அஹ்மதியாவில் எந்த இடமும் இல்லை. அவரது உலகியல் அறிவு, சிந்தனை ஆகியன எந்த ஆன்மீக பயனையும் தராது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வாக்கியத்தை நாம் எப்போதும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு மிகவும் அவசியமாவது அவன் இமாமுக்கு கட்டுப்படுவதை தனது அடையாளமாக்க வேண்டும்.
ஆகவே முழுமையாக காலத்தின் ஹலீஃபாவை பின்பற்றி கட்டுப்படுதல் செய்பவர்கள் எனில் காலத்தின் ஹலீஃபாவிடமிருந்து கிடைக்கும் வழிகாட்டல்கள் கட்டளைகளை அமல்படுத்தி அதற்கு சுய விளக்கங்கள் தருவதை நிறுத்தி விடுவார்களெனில் அறிவும் சிந்தனையும் இறைவனின் திருப்தியை பெற்று பூக்களையும் பழங்களையும் தரும். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய இந்த விளக்க உரையை அடிப்படையாக கொண்டு நான் ஓதிய பிற வசனங்களின் தஃப்ஸீரையும் பார்த்தால் மேலும் விளக்கங்கள் கிடைக்கும். ஆன்மீக வானத்தின் உயர்வுகளை தீண்டுவதற்கு மனிதன் அத்தியுல்லாஹ் வாத்தியோ ரசூல வ ஊலில் அம்ரி மின்கும் உடைய கருத்தை உணர வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹிலாபத்திற்கு முழுமையாக கட்டுப்படுவதை தம்மீது கடமையாக்கிக் கொள்ளாமல் பொறுப்பாளர்கள் தம்மை உலுல் அம்ரு என்று கருதி பிறரை கட்டுப்படுமாறு கூறுவதற்கு உரிமையே அவர்களுக்கு ஏற்பட முடியாது. மேலும் சுய விளக்கம் தருவதில் இருந்து விலகி காலத்தின் ஹலீஃபாவின் ஒவ்வொரு சொல்லும் கட்டுப்படத்தக்கது என்று கருதி அமல் செய்ய வேண்டும். சில நேரங்களில் சில விவகாரங்களை விசாரணைக்காக அனுப்பப்பட்டால் புகார் எழுதியவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. நடந்த சம்பவம் உண்மையா பொய்யா என்றுதான் முதலில் கூறியிருக்க வேண்டும். அது உண்மையெனில் அது தீர்க்கப்பட வேண்டும், சரி செய்யப்பட வேண்டும், எது குறைவோ அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். தவறு எனில் தவறான ரிப்போர்ட்டு எவரோ இவ்வாறு தந்துள்ளார் என்று கூற வேண்டும். முதலில் விசாரித்து பார்ப்பதற்கு பதில் புகார் செய்தவர் யார் என்று அறிவதற்கு தான் முயற்சி செய்யப்படுகிறது. யார் புகார் தந்தது, யார் இல்லை என்று எந்த பொறுப்பாளருக்கும் இது நோக்கமாக இருக்கக்கூடாது. புகார் செய்தது யார், தகவல் கொடுத்தது யார் என்று அறிவது எந்த பொறுப்பாளரின் நோக்கமாகவும் இருக்கக்கூடாது. உங்கள் வேலை ரிப்போர்ட் அனுப்பப்பட்டால் அது குறித்து விசாரியுங்கள், ரிப்போர்ட் செய்யுங்கள். காலத்தின் ஹலீஃபாவின் எந்த கட்டளையாவது தெளிவாக விளங்கவில்லை என்றால் அதற்கு இதுதான் பொருள், அதுதான் பொருள் என்று கூறுவதற்கு பதில் எனக்கு எழுதி கேளுங்கள், இந்த விஷயத்துக்கு மேலும் விளக்க வேண்டும், இதற்கு என்ன பொருள் என்று கேளுங்கள். அதுபோன்று ஒவ்வொரு ஜமாத் அன்பர்களுக்கும் அவசியமாவது அவர்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் முழுமையாக கட்டுப்படும் போது ஆன்மீக உயர்வுகளின் பக்கம் இன்ஷா அல்லாஹ் நமது பாதங்கள் செல்லும். இதுவே இந்த வசனத்தின் பொருள். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஆன்மீக உயர்வுகளின் பக்கம் செல்வீர்கள் எனில் ஈமான் உறுதியாகிவிடும். எவ்வாறு மலைகள் உறுதியாக பூமியில் நிற்கின்றனவோ அதுபோன்று உறுதியாகிவிடும். இவ்வாறு ஆன்மீக உயர்வு ஈமானின் உறுதியின் விளைவாக நீங்கள் பூமியில் இஸ்லாத்தின் தூதி செய்தியை கொண்டு பரவுவீர்கள். உங்கள் முன்னேற்றம் இன்ஷா அல்லாஹ் கிழக்கிலும் ஏற்படும், மேற்கிலும் ஏற்படும். ஐரோப்பாவும் உங்களுடையதாகிவிடும், ஆசியாவும் உங்களுடையதாகிவிடும், அமெரிக்காவும் உங்களுடையதாகிவிடும், ஆப்பிரிக்காவும், ஆஸ்திரேலியாவிலும் இஸ்லாத்தின் கொடி பறக்கும் தீபகற்பங்களிலும். இஸ்லாம் பரவுதல் சம்பந்தமாக நான் இன்னொன்றை விளக்க விரும்புகிறேன். ஓர் ஆட்சேபனை செய்பவரின் ஆட்சேபனையை நான் கேள்விப்பட்டேன். சிலர் அதனால் சங்கடத்திற்குள்ளாகியுள்ளனர். ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரஸியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், ஜெர்மனி வெல்லப்பட்டால் ஐரோப்பாவும் வெல்லப்பட்டுவிடும். ஜலசாவில் இந்த பேனர் வைக்கப்பட்டது. இதனை பார்த்து ஒருவர் ஆட்சேபனை செய்துள்ளார், நீங்கள் ஜெர்மனியை வெற்றி கொள்ளப் போகிறீர்கள் போலும், வெளிப்படையாக மென்மை மற்றும் அன்பு என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஆபத்தான திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது கூறுபோரின் புரியாமையும் அறிவின்மையுமாகும் அல்லது விஷமமாகும். அவரிடம் விஷமம் உள்ளது என்றால் இவ்வாறு கூறி இஸ்லாத்துக்கு எதிராகவும் ஜமாத்துக்கு எதிராகவும் மக்களை தூண்டிவிட முயன்றுள்ளார். புரிய வைப்பவரின் குறைமதியால் காரணமில்லாமல் தொந்தரவும் ஏற்படுகிறது. இந்த கேள்வியால் என்ன ஏற்படும் என்று தெரியவில்லை. பொதுவாக
இங்குள்ள ஜெர்மனி மக்கள், உள்ளூர் மக்கள், அறிவுள்ளவர்கள், புரிந்து கொள்பவர்கள், உலகில் இந்த ஜமாத்து பிரச்சார பணி செய்கிறது, படைப்பின சேவை செய்கிறது, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிறது என்றால், இஸ்லாமிய அழகிய போதனையை உலகிற்கு கூறி அவர்களை இஸ்லாத்திற்கு அருகில் கொண்டு வருவதற்காக செய்கிறது, அவர்களை அதில் சேர்ப்பதற்காக தப்லீக் செய்கிறது. வெற்றி என்ற வார்த்தையிலிருந்து நாம் வாழ்ந்து போகிறோம் என்று அதற்கு கண்டிப்பாக பொருள் இல்லை. இறைவன் அவ்வாறு செய்யாமல் இருக்கட்டும், அல்லது நாம் ஆட்சியை கைப்பற்ற போகிறோம் என்றும் பொருள் இல்லை. நாம் எல்லோருக்கும் முதலில் நாம் மார்க்கத்தில் பலவந்தும் இல்லை என்று அறிவிக்கிறோம். இது ஒவ்வொருவரின் உள்ளத்தின் விவகாரமாகும். ஆகவே இவ்விஷயத்தில் கவலைப்பட ஒன்றும் இல்லை. நாம் ஏற்கனவே கூறியது போன்று நாம் உலகில் மார்க்க பிரச்சாரம் செய்கிறோம். இதில் ஜெர்மனி என்ன, ஐரோப்பா என்ன? நாம் இன்ஷா அல்லாஹ் முழு உலகத்தையும் தான் வெற்றி கொள்ளப் போகிறோம். ஆனால் அது வாழ்கொண்டல்ல, மாறாக உள்ளத்தை வென்று இஸ்லாத்தின் அழகிய போதனைகள் மூலம் உள்ளங்களை ஒப்புக்கொள்ள செய்து. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தைகளை கூறினார்கள் என்றால் அவர்கள் ஜெர்மனி நாட்டின் பெருமையை கூறினார்கள். ஒரு ஜெர்மனியின் புதிய அகமதியின் விருந்தில் இந்த வார்த்தையை கூறியிருந்தார்கள். அப்போது ஜெர்மனி புதிய அகமதி அங்கு சென்றிருந்தார். ஐரோப்பாவின் லீடர் ஜெர்மனியாகும். இதில் ஜெர்மனியின் பெருமைதான் கூறப்பட்டது. ஐரோப்பாவின் லீடர் ஜெர்மனியாகும், அதற்கு தலைமைத்தனத்திற்கான தகுதி உண்டு. அவர்கள் இஸ்லாத்தை புரிந்துவிட்டால் முழு ஐரோப்பாவையும் நாம் புரிய வைக்க முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஐரோப்பா இவர்களின் சொல்லை கேட்கும். அங்கு ஹதரத் முஸ்லிம் மவ்ஊதுடைய இந்த சொல் உண்மையாகும். இது இன்றும் நிரூபணமாகியுள்ளது. ஐரோப்பிய யூனியன் உருவாக்கப்பட்டுள்ளது, அதில் ஜெர்மனிக்கு தலைமைத்துவத்திற்கான தகுதி காணப்படுகிறது. ஒவ்வொருவரும் அதன் பக்கம் பார்க்கின்றனர். ஆக இவ்விவகாரத்தில் வாள் என்ற பேச்சுக்கே இடமில்லை, கடுமை என்ற பேச்சுக்கும் இடமில்லை. மாறாக இஸ்லாத்தின் அன்புமிக்க நேசமிக்க போதனை மற்றும் இறைவனுடன் தொடர்பை இணைத்தல் சம்பந்தமான விஷயம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போதனையை மக்களின் உள்ளத்தில் இணைப்பதற்கான விவகாரம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் வேஸ்பாடன் பகுதியில் ஒரு பள்ளியின் அடிக்கல் நாட்டு விழா இருந்தது. 400 பேருக்கு மேல் உள்ளூர் மக்கள் வந்திருந்தார்கள். ஜெர்மனி விருந்தாளிகள் வந்திருந்தனர். நான் சுருக்கமாக இஸ்லாமிய போதனையை ஆதாரமாக கொண்டு பேசினேன். ஒவ்வொருவரும் கிட்டத்தட்ட இதனே கூறினர். இந்த தூது செய்தி எங்கள் உள்ளங்களின் குரலாகும். இன்று எங்களுக்கு இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது என்று கூறினர். ஆகவே நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நாம் அல்லாஹ்விடம் உதவி கேட்டவாறு தூய்மை மற்றும் விசுவாசத்துடன் நமது பணியை செய்து வர வேண்டும். அதுகொண்டு இவர்களில் இருந்தும் இவர்களது சந்ததிகளிலிருந்தும் மக்கள் இஸ்லாத்தை புரிவர், இஸ்லாத்தில் இணைவர். யாரை விரும்புவானோ அவருக்கு ஏற்றுக்கொள்ள வாய்ப்பை வழங்குவான். எனவே பயப்படவோ சங்கடப்படவோ தேவையில்லை, பதற வேண்டிய தேவையில்லை. இவ்விஷயத்தில் டிஃபென்சிவாக இருப்பதற்கும் அவசியமில்லை. நமது பயமும் கவலையும் தெரிக்கும் எந்த பதிலும் அவர்களுக்கு தர வேண்டிய தேவையும் இல்லை. எந்த உலகியல் ஆட்சிகளும் நமது குறிக்கோள் அல்ல, அது நமக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ்வின் அன்பை உள்ளங்களில் அமர்த்துதல், அவனுக்கு முன் குனிய வைப்பது ஆகியவை நமது வேலையாகும். இந்த வேலையை இன்ஷா அல்லாஹ் நாம் செய்து வருவோம். ஆகவே இந்த பணியை செய்வதற்கும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் ஒவ்வொரு அகமதியும் கிலாபத்துடன் முழுமையான கட்டுப்படுதலை கடைபிடிப்பது அவசியமாகும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அதற்கு தௌஃபீக் தருவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.